ஹே ஆல், வெல்கம் டு திவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மட்டன் ஈரல் வறுவல். வாங்க, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 300 கிராம் ஈரல் எடுத்திருக்கேன். இதை ஒரு டம்ளர் தண்ணி விட்டு வேக வச்சுக்கோங்க. அதில் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் சேர்த்தா ஈரலில் இருக்கிற ரா ஸ்மெல் அப்போ தான் வராது. இப்போ ஃப்ரைக்கு தாளிக்கிறதுக்காக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கேன், 1/2 தக்காளி ஆப்ஷனல் தான், கொத்தமல்லி, 2 வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கினது, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் சோம்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை உள்ள சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு 1 மினிட் டாஸ் பண்ணால் போதும். ஒரு 1 மினிட்டுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது வதங்கட்டும். ஒரு 1 மினிட் இது இப்படியே இருக்கட்டும். இந்த டைமில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஈரல் வேக வச்சுருக்க அந்த தண்ணியை கூட கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற ஈரலை உள்ளே சேர்த்துக்கலாம். தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 5 to 10 minutes இது சிம்லேயே நல்லா குக் ஆகட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இருக்கட்டும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எண்ணெய் தனியாக மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்ம ஈரல் ஃப்ரை ரெடி. ரொம்ப நல்லா குக் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்து இறக்கிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.